வெல்கம் டு திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிசி அல்லது லேப்டாப்பில் நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டீட்டெயில்டாக அதை பற்றி சொல்கிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா விண்டோஸ் 8.1. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ஷன் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் டேர்மில் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி நம்ம பிசியோ லேப்டாப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மறந்துருச்சுன்னா ஒரு டேட்டா எரேஸ் ஆகாமல் நம்மளால் இந்த ஆப்ஷனை வச்சு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் இயர்லியராகவே பாஸ்வேர்ட் ரீசெட் டிஸ்க் அப்படிங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டாலுமே எந்த டேட்டாவும் எரேஸ் ஆகாமலே உங்களால் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாஸ்வேர்டை ஈஸியாக ரீசெட் பண்ணிக்க முடியும். அந்த பாஸ்வேர்டு ரீசெட் டிஸ்க்கை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஒரே ஒரு பென்ட்ரைவ் மட்டும் போதும். உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் பிசியில் அதை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிக்கிட்டு இப்போது டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்பர் கார்னரில் உங்களுக்கு சர்ச் பார் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ரீசெட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் அ பாஸ்வேர்ட் ரீசெட் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணணுன்னா நீங்கள் ஆல்ரெடி பென்ட்ரைவை உங்கள் பிசியில் இன்செர்ட் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி இன்செர்ட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாஸ்வேர்ட், இந்த பிசியில் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைப் பண்ணணும். நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன், டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு சொல்லிட்டு கேட்குது, நீங்கள் கொடுங்க. இது 1 மினிட் வரைக்கும் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லுது, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போது நான் அந்த பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் இன்னொன்று சொல்கிறேன். ஸோ இப்போ உங்கள் மை பிசிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட அந்த ரிமூவபிள் டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்கில் யூசர் கீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு ஆல்ரெடி அதில் இருக்கும். பட் ஆனால் உங்களால் அதை பார்க்க முடியாது, அந்த பாஸ்வேர்டு என்னென்னு உங்களால் பார்க்க முடியாது. பட் இந்த ஃபைலை வந்து நீங்கள் டெலிட் ஆகாமல் பார்த்துக்கணும், ஃபார்மெட்டோ எரேஸோ பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என் பிசியை நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைன் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்ட் போடுறேன், பாஸ்வேர்ட் மறந்துடுச்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ராங் பாஸ்வேர்ட் போட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டுருக்கோம். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் ரீசெட் பாஸ்வேர்ட் டிஸ்க் இருக்கும், பென்ட்ரைவ் இருக்குது இல்லைங்களா, அதை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று வரும், நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், டைப் எ நியூ பாஸ்வேர்ட், டைப் த பாஸ்வேர்ட் அகைன் டு கன்ஃபர்ம், டைப் எ நியூ பாஸ்வேர்ட் ஹிண்ட்டு. உங்கள் இப்போ புது பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நான் என்டர் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன், ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் புது பாஸ்வேர்டை போட்டால் போதும், பழைய பாஸ்வேர்டு நான் போட தேவையில்லை. ஸோ இப்போ நான் என்டர் பண்ணுறேன். இப்போ செட் பண்ண பாஸ்வேர்டை. ஸோ இப்போ என்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் டேட்டா எதுவுமே எரேஸ் ஆகாமல் நீங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஈஸியாக சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கீழே தெரியும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோஸும் உங்கள் யூடியூபோட ஹோம் பேஜ்லேயே வந்துடும். நீங்கள் சர்ச் பண்ண தேவை.